Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் 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 விக்னேஷ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் English இங்கிலீஷ் மீடியமுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கான அந்த புக்குக்கான ஒரு கம்பைல் பண்ண ஒரு பிடிஎஃப் நான் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ப்ரீவியஸ்கொஷினு நான் வந்து பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பிடிஎஃப் தான் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண இங்கிலீஷ் மீடியமுக்கான ஒரு மெட்டீரியல் ஓகேவா தமிழ் மீடியம் கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் இதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் ஷேர் சரி வாங்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் நான் ஒன்று வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பிடிஎஃப் அப்படின்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரீவீஸர் கொஷின் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் க்ளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பிடிஎஃப் தான் ஓகேவா ஜஸ்ட் ஷேர் மட்டும் பண்ணுறேன் இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப் வந்து போதுமா அப்படின்னு சில பேருக்கு வந்து டவுட் கண்டிப்பாக வந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பேஜுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நானூறு பேஜும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்னென்ன இருக்கோ மொத்தமாக இல்லை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வந்து இப்படின்னா கவர் ஆகும் பார்ட் பியில் பார்த்திங்க அப்படின்னா போஎம் ப்ரோஸ் கவர் ஆகும் பார்ட் சி பார்த்திங்க அப்படின்னா சம் ஃபேக்ட்ஸ் வந்து இப்படின்னா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கவராக இருக்காங்க இந்த பிடிஎஃபை தெளிவானிங் படித்தா கூட உங்களால் இங்கிலீஷாக கவர் பண்ண முடியும் ஏன்னா ஓல்டு புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க பட் இது யாரும் இப்போ போய் பிரிண்ட் போட வேண்டாம் ஓகேவா ஜஸ்ட் பிடிஃப்பை வச்சுக்கோங்க ஏன் நிறைய வந்து காண்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் சிலபஸை இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பிடிஎஃப் இங்கிலீஷ்க்கு போது மந்தா இருக்குங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ பாருங்க கிராமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரேசல் வேர்ட்ஸ் இடிஎம்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டாக்க உண்டு பிடிஎஃப் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்போ டேப்லோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அதையும் நான் ஷேர் பண்றேன் இப்போ வந்து பாருங்க ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூறு பேஜ் கிட்ட கிட்ட ஐநூறு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா என்ன அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷை இது வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாப்பிக்காக வந்து படிங்க எக்ஸாம்பிள் வந்து இடிஎம் ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து படிச்சுட்டு இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பாருங்க ஸோ அட்டன் பண்ணி பார்க்கும்போது இந்த பிடிஎஃப் வச்சு இந்த பேப்பரை அட்டன் பண்ண முடியுது அப்போ இது போதுமானதான் இருக்குமோ இல்லையா கண்டிப்பாக தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாடி ஹெல்ப் பண்ணும் புக்ஸ் யாருக்கும் கிடைக்காம இருக்க உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க ஐநூறு பேஜு கிட்ட ஒரு பிடிஎஃப் இன்னொரு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஐநூறு பேஜ் இருக்குது ஸோ ஆயிரம் பேஜி இங்கே வந்து பின்னாக்க நீங்கள் வந்து பிடிஎஃப் ஆகும் எடுக்கிறீங்க சரியா ஸோ நான் வந்து பிளான் கொடுக்கும்போது நான் இதை பேஸ் பண்ணி பிளான் வந்து பின்னாக்காக்கா ப்ரொவைட் பண்ணுறேன் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க புக்ஸ் யாரும் இல்லாதவங்க ஏன்னா ஓல்டு புக் கலெக்ட் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கலாம் தமிழ் மீடியம் யாருன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறேன் இதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து நான் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை ஃபுல்லாக வந்து படித்துக்கோங்க மொத்தம் மூணு வந்து கொடுத்துருப்பாங்க ஏபிசி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் அந்த ஏபிசியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் வந்து படிங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளான்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து படிங்க படிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்ட் சி பார்க்க போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஓகே நான் பிளான் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கொடுக்குறேன் பட் வெயிட் பண்ணுங்க ஏ வந்து கிராமர் பார்ட் கவர் ஆகும் ஒரு முப்பது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கிராமர் வந்து கவர் ஆகும் அந்த நவுன் அட்வாப் அந்த மாதிரிலாம் கவர் ஆகும் பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கேள்வி வந்து கேட்பாங்க பி பார்ட்லேருந்து அந்த ஐம்பது கேள்வி பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து ஃபுல்லாக வந்து கேட்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேம் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படின்னா சேம் ஆஃப் லைஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்க அதை பேஸ் பண்ணி டெப்த்தாக வந்து கேள்வி வந்து கேட்பாங்க ஐம்பது கேள்வி ஓகேவா இருபது கேள்வி பார்த்திங்கன்னா பார்ட் சியில் வந்து வரும் இல்லை என்ன அப்படின்னா ஆத்தர் அவரோட ஊர் எங்கே வந்து பின்னாக்க வருது ஒரு லீடரை பற்றி கேட்பாங்க எக்ஸாம்பிள் காந்தி வந்திருக்கும் காந்தி பற்றி ஃபுல்லாக வந்து பின்னாக்க கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் சிலபஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து புரட்டிப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்த உடனே ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து எடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது ப்ரீவியர் கொஷ்டின் அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து போடுங்க ஓகேவா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்